சூப்பர் லக் டிஜிஎஸ்எஸ் சார்பா இன்னைக்கு இந்த வீடியோவை தொடங்குவோம். டிஜிஎஸ்எஸ்ன்றதோட மீனிங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாமினேட்டர் குளோபல் சக்சஸ் சிஸ்டம். நம்மளோட மெம்பர்ஸும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, இந்த டயபெட்டிஸ் மேல நம்ம எஸ்டிசி எவ்வளவு எஃபிகசியா இருக்கு, டயபெட்டிஸோட பேசிக் என்ன அப்படின்றத கொஞ்சம் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ வந்து நம்ம உருவாக்குறோம் இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனா பேச பொருளா இருக்கு. சின்ன வயசுலேயே வந்து 5 வயசு 10 வயசுலாம் டயபெட்டிக் வரதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல இது வந்து டயபெட்டிஸோட பேஸ் என்ன, அது எதனால வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு நம்ம வந்து போவோம். டயபெட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 2 டைப் சொல்லுவாங்க, டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றது பார்க்கணும்னு பார்த்தா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் வந்து குளுக்கோஸா மாதிரி நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து விடப்படும். ஏன்னா நம்ம செல்ஸ் வந்து அந்த குளுக்கோஸை தான் அப்சர்வ் பண்ணி அதோட எனர்ஜிக்கு பேஸு சோர்ஸ் இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கேத்த, ஐ மீன் உங்கள் குளுக்கோஸ் எவ்வளோ சுரக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உடம்புல வந்து இன்சுலின் அப்படிங்கிறது சுரக்கப்படும். இப்போ உங்கள் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்படும். இதை சுரக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணையம்னு சொல்லுவாங்க, பேங்க்ரியாஸ். இது வந்து தேவையான அளவு வந்து சுரக்கும். இன் சிம்பிள் டேர்ம் இந்த இன்சுலினை வந்து நம்ம சொல்லணும்னா அது வந்து ஒரு சாவின்னு வேணா சொல்லலாம். இப்போ நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து குளுக்கோஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, இந்த இன்சுலின் வந்து என்னன்னா இந்த செல்களுக்கு வந்து ஒரு சிக்னல், ஏதாவது இப்போ இன்சுலின் வருது அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி கூட சொல்லலாம். லைக் ஒரு கீ மாதிரி தான், இந்த இன்சுலின் வந்து அதை திறக்கும் போது, இந்த இன்சுலின் இருந்தால் தான் அந்த செல்லோட டோரை திறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த குளுக்கோஸ் வந்து செல்லு கிடைக்கும் போது செல் வந்து அதை எடுத்துக்கிட்டு எனர்ஜியா ஹெல்த்தியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இந்த டயபெட்டிக்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்று இந்த இன்சுலின் வந்து சரியாக தேவையான அளவு சுரக்கிறது இல்லை, இல்லை இந்த சுரக்கிற இன்சுலின் வந்து சரியாக செயல்பட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தான் பார்க்கலாம். ஸோ டைப் ஒன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் வந்து தேவையானவே இல்லை. அப்போ சாவி இல்லைன்னா கதவு திறக்காது, கதவு திறக்கலை அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் செல்களுக்கு போக முடியாது. அப்போ அல்டிமேட்டாக என்னாவது இந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் ரத்தத்திலே தங்கிடுது. அதனால தான் வந்து அந்த ரத்தத்தில் வந்து குளுக்கோஸோட அளவு ஏறுது. இந்த சுகரில் நம்ம பார்த்தா ஐயோ ஜாஸ்தியாக இருக்கு ஜாஸ்தியாருன்னு படப்படுக்கிறோம் இல்லையா, அதுதான். டைப் டூல வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இன்சுலின் வந்து சுரக்குது, பட் ஆனால் அதுக்கு வந்து இந்த செல்களை வந்து ஓப்பன் பண்ற கெப்பாசிட்டி இல்லை, அதாவது என்ன சொல்றது ஒரு குவாலிட்டி கம்மியா, அந்த எஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கு. ஸோ அப்ப இன்சுலின் இருந்தாலுமே இந்த குளுக்கோஸ் வந்து உங்க செல்களை ரீச் பண்ண முடியல. ரெண்டு விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து ஏறிடுது. அப்ப குளுக்கோஸ் லெவல் ஏறும்போது அப்போ உங்க செல்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கல அப்படின்போது செல்கள் சரியா இயங்க முடியல. அப்ப செல் டேமேஜ் வந்து அதிகப்படியா நடக்குது உங்க சரீரத்துல. அப்ப அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க இந்த டயபெட்டிக்குள்ள வந்துட்டா நம்ம ஹார்ட் பிரச்சனை வந்துடும், கிட்னி பிரச்சனை வந்துடும், காலில் வந்து பிரச்சனை வரும், இந்த புண்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆறாது, கண்ணு பிரச்சனை வரும், இந்த மாதிரி எல்லாமே சொல்றோம். ஏன்னா உங்க உடம்புல வந்து செல் டேமேஜ்ன்றது அக்சலரேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஸ்லைட்ஸ்ல, இப்ப டயபெட்டிக் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அந்த குளுக்கோஸ் கிடைக்காம செல்கள் வந்து நிறைய டேமேஜ் ஆகுது. இப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்ப ஏன் சார் கணையம் நல்லா செயல்படலை, நல்லா தானே செயல்பட்டு இருந்துச்சு, ஏன் அது தேவையான இன்சுலின் சுரக்கல, இல்ல சுரக்கிற இன்சுலின் குவாலிட்டியா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜிக்கல்ல பாத்தீங்கன்னா கணையம் உங்க செல்களாலானதுதான். அப்ப கணையத்துல இருக்க செல் டேமேஜ் ஆகும்போது கணையத்தோட இயக்கம் அதோட ப்ரொடக்ஷன் வந்து தடைப்படுது, அதனால கூட பாதிப்பு வரலாம். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா சார், இன்னைக்கு நிறைய டிசீஸ பத்தி பேசுறோம், டயபெட்டிக் மட்டுமே இல்லை, இன்னைக்கு ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், தைராய்ட்ஸ், என்ன சொல்றது, இன்னும் பல விஷயங்கள் இந்த சர்க்குலேட்டரி ரிலேட்டா பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லா பிரச்சனைக்கும் பேசிக் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா செல் டேமேஜ் தான். அப்ப சரீரம் என்பது பல கோடி கணக்கான செல்களால் ஆனது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த செல்கள் தான் ஒரு டிஷுக்களை உருவாக்குது, இந்த திசுக்கள் தான் உங்களுக்கு வந்து ஆர்கனை உருவாக்குது, இந்த ஆர்கன் தான் ஒரு சிஸ்டம் உருவாக்குது, இந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சரீரம் அப்படிங்கிறது, அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ இன்னைக்கு வாழ்க்கை முறைன்றது நிறைய மாறி போச்சு, அது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நம்மளோட வாழ்க்கையோட சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் மாறி போச்சு. யூவி ரேஸ், பொல்யூஷன், டாக்ஸிசிட்டி, பெஸ்டிசைட்ஸு, லேக் ஆஃப் சரியான தூக்கம் இல்லை, சரியான என்ன சொல்றது ஆகாரங்கள் இல்லை, நிறைய ரேடியேஷன்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நல்லாவே தெரியும் எண்ணெய் வந்து முதல்லாம் செக்கில் ஆட்டி நல்லா ஒரிஜினல் எண்ணெயாக நம்ம வாங்கணும், இன்னைக்கு எல்லாம் பேக்கெட் போட்டு வைக்கிறோம், அதுலேயும் மென்ஷன் பண்ணுறதுன்னா பியூர் கிடையாது, எல்லாமே பெட்ரோலியம் வேஸ்டேஜ் இதெல்லாம் சார்ந்திருக்கு நிறைய சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலாம் இந்த அளவு டயபெட்டிக்கை பற்றியோ இல்லை வேறு டிசீஸை ஹார்ட் அட்டாக்கை பற்றியோ நம்ம பேசுனதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து 5 வயசு 10 வயசுலாம் டயபெட்டிக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த காரணிகள் தான். பட் இந்த காரணிகள் எப்படி நம்ம உடம்புல வந்து டைரக்டா நமக்கு செல் டேமேஜ் உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணிகள்னால நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகுதுன்றாங்க.
இது என்ன சார் ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு மனுஷன் ஒரு கையை பிடிங்கி விட்டார்னா அவர் வந்து வீக் வீக் ஐ மீன் இம்பேலன்ஸ் ஆயிட்டாரு. இப்போ மனுஷன் என்ன பண்ணோன்னா எனக்கு கை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவனை போய் பிடிங்க கையை ஒட்ட வச்சுக்கிறது கிடையாது. ஆனா இந்த செல்கள் இருக்கு இல்லையா, இந்த காரணிகள் லைக் பொல்யூஷன், டாக்ஸிசிட்டி, யூவி ரேஸ், இந்த மாதிரி பல காரணிகளால நம்ம சரீரத்தில் இருக்க செல்கள்ல ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்ப அது வீக்கர் ஆயிட மாதிரி. இந்த செல் என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நல்லா இருக்கிற செல்ல போய் காலி பண்ணி இது வந்து அந்த எனர்ஜி எடுத்துரும். அப்ப உங்க செல்கள் வெளிப்புற காரணிகளால டிஸ்டர்ப் ஆகி அது என்ன பண்ணுதுன்னா ஃபர்தரா போய் உங்க உடம்புல ஃபர்தர் செல் டேமேஜ் உருவாக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்வாங்க. அப்ப நம்ம சரீரத்தில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்றது ரொம்ப தேவை. இது நார்மலாவே இயற்கையாவே நம்ம உணவுல முதல்லலாம் கிடைச்சிருச்சு, பட் இன்னைக்கு வந்து அந்த தேவையான அளவு கிடைக்கல அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு சூழ்நிலையில மனிதனுக்கு சரீரத்துல இந்த செல் டேமேஜ்ன்றது ஜாஸ்தி இருக்கு. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய உருவாகிறதுனால அதே மாதிரி இன்ன உணவுகள்ல இன்னைக்கு நமக்கு தேவையான இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் சரியா கிடைக்காததுனால நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடிய செல் டேமேஜை குறைக்கிறதுக்கான சக்தியும் குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ரெண்டு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவைன்னுவாங்க. இதுல பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட், செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மிக்கு ஒப்பிடலாம். இப்போ ஆர்மி என்ன பண்ணும், ஒரு எதிரி வராருன்னா இங்க இருந்து ஒரு பாம்பை போடுவாங்க, 1,000 பேர் 2,000 பேர் காலி ஆயிடுவாங்க. பட் அந்த தரைப்படை இல்ல போலீஸ் அந்த மாதிரிலாம் அப்படி கிடையாது, அவங்க எல்லாம் ஒத்தைக்கு ஒத்ததான், ஒரு ஆள் போய் ஒரு ஆள் வெட்டணும், அது அதை முடிச்சுட்டு அடுத்தவங்களை பண்ணுவாங்க. பட் இங்க வந்து செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படி பண்ண முடியாது, ஒரு மாலிகுல் ஒரு ரேடிக்கல்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இது வந்து இதுவாயிடும். பட் இந்த பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது ஒரு மாலிகுல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் ஒத்தைக்கு ஒத்த வச்சு உங்க மில்லியன் பேர் யார் யாரெல்லாம் செல் டேமேஜ் பண்ணியோ முதல்ல வெளியேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம சரீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் தேவை. எப்படி சார் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது நமக்கு உணவு மூலமா கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய சப்ளிமெண்டரிஸ் இருக்கு, ஐ ஒராக் வேல்யூ சப்ளிமெண்டரிஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இது எல்லாமே வந்து செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது நம்ம சரீரம் சுரக்கக்கூடிய ஒரு என்சைம். நம்ம சத்தான உணவுகள் எடுக்கும் போது அதுல இருக்கிற மூலக்கூறுகளை வச்சு நம்ம உடம்பு உருவாக்குற ஒரு என்சைம். இதுல பர்டிகுலரா அந்த எஸ்ஓடின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எதனால இங்க மென்ஷன் பண்றதுன்னு வரக்கூடிய ஸ்லைட்ல நீங்க பாப்பீங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சரீரத்துல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்ற ப்ராசஸ் தான், அதாவது உங்க செல் டேமேஜ் நடக்குது இல்லையா, அதை வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப உங்க சரீரத்துல இந்த செல் டேமேஜை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் குறைஞ்சி இந்த செல் டேமேஜை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் ஜாஸ்தி ஆகும் போது, அப்ப என்ன ஆகுது, தாக்குறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க, தடுக்கிறவங்க கம்மி ஆயிட்டாங்க. அப்ப ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அப்ப அழிவு நடக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்பிள் வந்து வெளியே வச்சு இது பண்ணா நாலு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல அது வந்து அப்படியே இதுவாகும் இல்லையா, டீகம்போஸ் ஆகும். அந்த மாதிரி தான் உங்க சரீரத்துல நார்மலா ஹெல்த்தியா இருக்க செல் இப்படி இருக்கும். அப்ப அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போய் அட்டாக் ஆகும் போது இப்படியே டீகம்போஸ் ஆகி அந்த செல்கள் வந்து அழிவை நோக்கி நடக்குது. இப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்டரிஸ் இருக்கு. ஈவன் டயபெட்டிக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான மெத்தட்ல சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு, சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படிதான் இருக்கு. பட் இதுல ஒரு நல்லா நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சுகர் லெவலை குறைச்சு நீங்க வந்து காம்ப்ளிகேஷன்ல இருந்து வெளியே வரப்போறது கிடையாது. சுகர் லெவலை குறைச்சிங்கன்னா உங்க பிளட்ல இருக்கிற சுகர் லெவல் குறையும் போது ரத்த ஓட்டம் ஈஸி ஆகும், ஸோ தட் உங்களுக்கு சர்க்குலேட்டரி ரிலேட்டடா காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. வேற உங்க செல்களுக்கு தேவையான எனர்ஜி செல்லோட ஹெல்த் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஸோ இன்னைக்கு இந்த சூப்பர் லைஃப்ல வந்து இந்த எஸ்டிசி 30 பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எந்த அளவுல நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, பர்டிகுலரா அந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ல போது. டயபெட்டிக் மட்டும் கிடையாது, இது இஸ் நாட் ஃபோக்கஸ் ஃபார் டயபெட்டிக், பட் டயபெட்டிக்ல இது எந்த அளவு இருக்குன்றதுதான் இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி எஸ்டிசி 30 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேட்டட் ப்ராடக்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம இதை சப்ளிங்கலா எடுக்கிறதுனால, அதாவது நம்ம ஓரளவு ஒரு விஷயத்தை சாப்பிட்டு அது வயிற்றுக்கு போய் டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பிளட்ல சேர்ந்து அதுக்கப்புறம் அது வந்து நம்ம உடம்புல எஃபெக்ட் ஆகுறத விட சப்ளிங்கலா எடுக்கும் போது இது வந்து என்னன்னா, இந்த சப்ளிங் கிளான்ஸ் மூலமா அப்சர்வ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டாவே உங்க பிளட்ல சேர்ந்துரும். அது மட்டும் இல்ல, நிறைய வேஸ்டேஜ் ஆகாம, அதாவது இன்னைக்கு நம்ம உணவுல வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ், ஃபிளேவரிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம சுருங்களோட உறிஞ்சும் தன்மையே கம்மியா இருக்குன்றாங்க. நல்ல விஷயம் கிடைக்கிறதே பெருசு, அப்ப கிடைச்சது உடம்புல கிடைக்குதா முழுமையா கிடைக்குதான்னா கண்டிப்பா இல்ல, 40-50% வேஸ்ட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த விஷயத்துல இந்த ப்ராடக்ட் வந்து சப்ளிங்கலா எடுக்கிறதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம முழுமையா உங்க சரீரத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இதுல இருக்கிற மூலக்கூறுகள், அப்ப இதுல என்ன சார் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து கிளிசோடின். எதுக்காக கிளிசோடின் மென்ஷன் பண்றாங்கன்னா, நான் ரிப்பீட்டடா சொன்னது அதுதான், கிளிசோடின்ன்றது ஒரு பேட்டர்ன் நேம், இன்டர்நேஷனல் பேட்டர்ன் நேம்.
அதாவது பயோ எஸ்ஓடின்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட்ல கிடைக்கக்கூடிய அந்த பயோ எஸ்ஓடிஸ் முலாம்பழத்திலையும் அதே மாதிரி வீட்லயும் கிடைக்கக்கூடிய எஸ்ஓடிஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து இன்க்ரீடியண்டா கொடுத்துருக்காங்க. இந்த இன்க்ரீடியன் மூலமா என்ன நடக்குதுன்னா, நான் முதலே சொன்ன எஸ்ஓடின்றது பிரைமரி ஆன்டி ஆக்சிடன்ட், நம்ம உடம்புல இருக்க முதல் நிலை, லைக் ஆர்மி மாரி ஒரு மாலிகுல் மில்லியன்ஸ் ஆஃப் ரேடிகல்ஸ் அட்ரஸ் பண்ணணும். அப்ப அந்த எஸ்ஓடி நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகும் போது அது என்ன ஆகுதுன்னா, நம்ம சரீரத்துல இந்த செல் டேமேஜ் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்குது. ஸோ அது வந்து நான் இப்ப சும்மா வெர்பலா சொல்லல சார், நான் அதனாலதான் சொன்னேன். இந்த கிளிசோடி இந்த சைட்ல பாருங்க, டெபினேஷன் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், கிளிசோடின்றது டெஃபினேஷன் என்ன, அந்த கான்செப்டோட ப்ரூஃப் என்ன, அதே மாதிரி கிளிசோடின் எவிடன்ஸ் ஃப்ரம் த ஹியூமன் ஸ்டடிஸ். உண்மையிலே இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு எஸ்ஓடி, இந்த பயோ எஸ்ஓடி வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற இது இருக்கு. அதே மாதிரி பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் கிளிசோடின் ஃபார் டயபிட்டிஸ். ஸோ அதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் இதுல வந்து முலாம்பழம் இருக்கு, இதுல வந்து இது இருக்குன்னு சொல்றது இல்லை, இது வந்து பேட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இன்டர்நேஷனலி பேட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ். அப்ப இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த இன்க்ரீடியன் எந்த அளவு ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம்ன்றது. இது மட்டும் இல்ல, இதுல வந்து பில்பெரி அண்ட் பிளாக் கரண்டோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. இந்த பில்பெரி பிளாக் கரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இது வந்து ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அஸ் வெல் அஸ் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நாலு மூலக்கூறுகள் என்ன நடக்குதுன்னா, முதல்ல உங்க சரீரத்துல செல் டேமேஜ்ன்றது குறைக்கப்படுது. சரி சார், செல் டேமேஜை வந்து குறைச்சிட்டோம், அப்ப புது செல் உற்பத்தி அப்படிங்கறதும் தேவை இல்லையா? இப்ப ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வெளியே போய்கிட்டு இருக்குன்னா, முதல்ல வந்து வெளியே போறதை அடைக்கணும். நான் தண்ணி ஊத்தி ஊத்தி ஃபில்லப் பண்றேன்னா, வெளியே போய்கிட்டே இருந்தா ஊத்தி ஃபில்லப் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா, முதல்ல உங்க சரீரத்துல செல் டேமேஜ் ஆகி பிரச்சனை ஆகுதுன்னா, முதல்ல செல் டேமேஜை குறைக்கிறது இந்த நாலு இன்க்ரீடியன்ட் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. இப்ப அடுத்து வந்து செல் ரீஜெனரேஷன், தண்ணி புதுசா ஊத்தணும் இல்லையா, அப்பதானே ஃபுல்லா வருதுக்கு. ஸோ செல் ரீஜெனரேஷன் அப்படின்ற வேர்ட்ல வந்தீங்கனாவே நமக்கு குறிப்பா மைண்ட்ல வர்றது வந்து ஸ்டெம் செல் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டெம் செல் தான் தனத்தானே உற்பத்தி பண்ணிக்கூடிய டபுள் பண்ணக்கூடியது அந்த மாதிரி. ஸ்டெம் செல் அப்படிங்கிற டேர்ம்ஸ்ல வந்து சொல்லணும்னா, இந்த ஒரு செல், அதாவது இது எந்த செல்லா வேணாலும் மாறும். இந்த ஸ்டெம் செல் வந்து என்ன, ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்வாங்க. இது வந்து கிட்னி போச்சுன்னா கிட்னி செல்லா மாறிடும், லங்ஸ் போச்சுன்னா லங்ஸ் எல்லாம் மாறிடும், அந்த மாதிரி இது. இதுதான் தனத்தானே டபுள் பண்ணிக்கக்கூடியது. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கை முறையில சிமிலர்லி ஜென்ரலாவே இந்த ஸ்டெம் செல் வந்து உங்க ஏஜிங் ஃபேக்டர் கேத்த மாதிரி அதோட எஃபிகசி வந்து குறையும். பர்த்ல வந்து ஃபுல் ஆக்டிவேஷன்ல இருக்கும், ஒரு 35 வயசுல 45% குறைஞ்சிரும், 50 வயசுல 50% குறைஞ்சிரும், 65 வயசுல 90% இதோட எஃபிகசி குறைஞ்சிடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல அந்த ஏஜிங் ஆகுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அதான் சொன்னேன், 5 வயசு 10 வயசுலாம் டயபெட்டிக் ஆகுதுன்னு என்ன ஆகுது, அந்த ஸ்டெம் செலோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்ப இந்த ஸ்டெம் செல் எப்படி அக்சலரேட் பண்றது, எப்படி இந்த அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஜென்ரலா பேசுறது உயிரோட இருக்க செல், டெட் செல்ஸ், இது ரெண்டு தான் பேசுறோம். ஆனா தேர் இஸ் அ டேர்ம் கால்ட் வீக்கர் செல்ஸ், அதாவது உயிரோட இருக்கு சரியா செயல்படல, புது செல் உற்பத்திக்கு வரல. ஸோ அப்ப டாக்டர் ஃப்ரெட்ஜிலின்னு சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்து சென்டர் சயின்டிஸ்ட் இல்ல நிறைய ரிசர்ச் பண்ணி அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆப்பிள் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது. அதாவது உட்டிவிலஸ் பெட்டபிள்னு சொல்லக்கூடிய ஒரு ரேர் பிரீட் ஆஃப் ஆப்பிள், இன்னைக்கு ஜென்ரலா கிரீன் ஆப்பிள் நீங்க பாக்கறீங்க, இட்ஸ் ரேர் பிரீட், சுவிட்சர்லாந்து ஹை ஆல்டிடியூட்ல கிடைக்கக்கூடியது. ஸோ இதுல வந்து என்னன்னா, இதோட அட்வான்டேஜே என்னன்னா, நார்மல் ஆப்பிள் நம்ம வெளியே வச்சா மிஞ்சி போனா ஒரு 10 to 15 days அது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். பட் இந்த ஆப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விதவுட் எனி ப்ரிசர்வேஷன் நீங்க வெளியேச்சுன்னா 6 months வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட் சொல்லி வந்து அமேஸ் ஆகி இதுல நிறைய ரிசர்ச் பண்ணாரு. அந்த ரிசர்ச் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹி ஃபவுண்ட் இந்த ஆப்பிளோட ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம சரீரத்துல இருக்க வீக்கர் செல்ஸ் வந்து ஆக்டிவ் செல்ஸா மாத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. அது மட்டும் இல்ல, இந்த SCC30ல உங்களுக்கு பிரான்சை சேர்ந்த ஒரு ரேர் கிரேப்போட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஒரு ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது எப்படி நம்ம சரீரத்துல வீக்கர் செல்ஸ் ஆக்டிவ் செல்ஸா மாத்துதுன்னா, இந்த ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ப்ரூவன் டெக்னாலஜி, பைத்தோ செல்டெக் அப்படிங்கிறது. இந்த பைத்தோ செல்டெக்ஸோட ஸ்டடி ரிசல்ட்ஸ் வந்து இதுல ஆக்சுவலா நீங்க ஜாஸ்தி படிக்க முடியாது, இந்த டெக்னிக்கல் ஷீட்ஸ் வேணா செப்பரேட்டா நான் வந்து தரேன்.
சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடிஸ் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஃபார் த ரியல் ரீஜெனரேஷன்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. இது அதனாலதான் இதுல வந்து நம்ம அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்றோம், இன்டர்நேஷனலி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த எஸ்டிசி தேர்ட்டியோட ப்ராசஸிங்ல எப்படி இருக்குன்னா, இதுல வந்து ஃபைட்டோசெல்டெக்கோட ஆப்பிள் ஸ்டெம்செல் கிரேப் ஸ்டெம்செல் இருக்கு. இது சரீரத்தில் புது செல் உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, கிளிசோடின் கேண்டலாப் கிளிசோடின் கிளியாடின் இது ரெண்டும் நம்ம உடம்புல அந்த எஸ்ஓடி பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கான மூலக்கூறுகள் அமையறதுனால உங்களுக்கு முதல் நிலை டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுக்கு, அது மட்டும் இல்ல பில்பெரி பிளாக் கரண்ட் இது ரெண்டும் செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் பேஸ் பண்றதுனால உங்களுக்கு நல்ல செல் டேமேஜை குறைச்சி நல்ல ஒரு இது கொடுக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்த் மட்டுமே இல்லை, பியூட்டியிலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி என்ன தான் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு க்ரீம்ஸோ வாட் எவர் இட் மேபி அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கின் சேகிங்க்கு வந்து நிச்சயமாக வழிவகுக்கும். பட் உங்கள் உள்ளார்ந்த செல் ரீஜெனரேஷன் நடக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களோட தோல் சுருக்கங்கள் வெறுபடும், ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஈவன் அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹையஸ்ட் டெஸ்டிமோனி. ஃபைட்டோசெல்டெக்கோட அந்த ஆப்பிள் ஸ்டெம் செல் மூலமாக அவங்களுக்கு ஆன்டி ஏஜிங் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குன்றதை தே ஹவ் ஷேர்ட் மிச்சல் ஒபாமா, ஜெனிஃபர் லோபஸ் இந்த மாதிரி பீப்பிள்லாம். ஸோ இது வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன் நான். எஸ்டிசி தேர்ட்டி அப்படிங்கிறது இது வந்து நாட் ஜஸ்ட் ஸ்டெம் செல். இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டெம் செல் நிறைய ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டாங்க, பட் முக்காவாசி வந்து ஃபேக் தான். ஸோ எதனால நான் இதை தீர்க்கமாக சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2016 இந்த ஸ்டெம் செல் இண்டஸ்ட்ரியில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோர் ஓவர் இந்த ஸ்டெம் செலோட கிரியேட்டர் டாக்டர் பிரெட்ஜுலி வந்து நான் பர்சனலாக மீட் பண்ணிருக்கேன். அந்த நாலேஜில் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஸ்டெம்செல்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஃபேக், ஸ்டெம்செலோட அதில் எதுவுமே இருக்கிறது இல்லை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபைட்டோசெல்டெக், கிளிசோடின் அண்ட் தென் ஆன்டி ஆக்சிடென்ட். இது மூன்றும் சேர்ந்த ஒரு பரிபூர்ணமான கலவை. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த அளவு கம்பாரிசன்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஃபியூச்சர் மேபி வரலாம். இது வரைக்கும் இந்த காம்பினேஷன்ல எனக்கு தெரிஞ்சு வேற இல்லை. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு டயபெட்டிக்ல மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, வி ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சஸ் லைக் டயாலிசிஸ், ஸ்ட்ரோக்கு, கேன்சர், இந்த மாதிரி வேரியஸ் இதில். ஆக்சுவலா எப்படி சார் ஒரு ப்ராடக்ட் வச்சு எல்லாத்துலயும் வருதுன்னு நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து மருந்து கிடையாது சார், இது வந்து நோயை குணப்படுத்துறது கிடையாது. நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் பேசிக் ரீசன் செல் டேமேஜ் தான். அப்ப செல் டேமேஜ் குறைஞ்சு செல் ரீஜன் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் எ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். பர்டிகுலரா சொல்லணும்னா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் போறதுன்னு இல்லை, இட்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர். நீங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறத விட இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எடுங்க, சோ தட் உங்க சரீரத்துல செல் டேமேஜை குறைக்க முடியும். சோ தட் வி கேன் ப்ரிவென்ட் தட் ஆர்கன். ஏன்னா ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் 100% ரெஃபர்ன்றது எந்த அளவு பாசிபிள் சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இதில் சொன்ன மாதிரி இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடும், ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடும். இந்த சொன்னது எல்லாத்துக்குமே சும்மா வெர்பலாக சொல்லல சார், வி ஹாவ் அ ரெஃபரன்சஸ் ஃபார் தட். இந்தந்த ரெஃபரன்ஸ், இந்தந்த பில்பெரியோட பெனிஃபிட்ஸ் என்ன, பிளாக் கரண்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாமே இந்த ரெஃபரன்சஸ் இருக்கு. ஸ்டில் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால படிக்க முடியாது, பட் நீங்கள் என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷன்ல யூ கேன் காண்டாக்ட் மீ, ஐ கேன் ஷேர் வித் யூ ஆல் த ரெஃபரன்ஸ். ஸோ ஆல் டுகெதர் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஷேர் வித் த பீப்புள்ஸ். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால ஷேர் வித் த பீப்புள். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க, உங்க குடும்பத்துக்கு கொடுங்க, தென் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நல்ல ஒரு சொசைட்டி உருவாகட்டும். ஸோ அனைவரும் இணைந்து செயல்படுவோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.